செம்மறி ஆட்டுக்கு கிடாவுக்கு கலப்பு தீவனம் என்ன நம்ம வந்து கலந்து போகிறோமோ அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இது வந்துங்கண்ணா பஞ்சுங்கண்ணா, இந்த பஞ்சு தான் வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து இதோட சேர்த்து தவிடு, கடலை புண்ணாக்கு, துவரம் பொட்டு, ப்ளஸ் வந்து முத்து சோளம், இது எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆட்டுக்கு வைப்போம்ண்ணா. சரி நம்ம காட்டுங்கண்ணா. காட்டுறேங்கண்ணா. எவ்வளோ போடுவீங்கண்ணா? இப்போ வந்து 10 குட்டிக்கு வந்து 1.5 கிலோங்கண்ணா பஞ்சு மட்டும். அதே மாதிரி வந்து முத்து சோளம் வந்து 2 கிலோங்கண்ணா, தவிடு வந்து 2 கிலோங்கண்ணா, மாட்டு தீவனம் வந்து 1.5 கிலோங்கண்ணா, அதே மாதிரி வந்து தாதுப்பு அது வந்து ஒரு குட்டிக்கு 1.5 கிராம்ண்ணா அந்த கணக்கு. சரி. ப்ளஸ் வந்து ஒரு 1/2 கிலோ கடலை புண்ணாக்குண்ணா. 1.5 கிலோ போட்டிங்களா? ஆ ஆமாண்ணா. அடுத்து இருக்கு சாயங்காலத்துல, அது வந்து சாயங்காலம் வந்து நம்ம உடச்சும் தரலாம், இது இது அப்படியே வந்து தரலாம். இந்த மாதிரி நம்ம உரிச்சு கொடுத்தோம்னா செரிமான பிரச்சனை வந்து அதிகம் வந்து இல்லைங்கண்ணா. அப்படியே கொடுத்தோம்னா கொஞ்சம் இதாக இருக்குண்ணா. பஞ்சு அதோட சேர்த்து மாட்டை தீவனம்ண்ணா, கோத்ரேஜ் 1.5 கிலோ, நார்மல் தவிடுண்ணா 2 கிலோங்கண்ணா, இது வந்து ஆமாங்கண்ணா நார்மல் தவிடு தான், கருக்கா கிடையாது. உடைச்ச சோளங்கண்ணா 2 கிலோங்கண்ணா, இது வந்து மினரல் மிக்ஸ்ண்ணா, ஒரு குட்டிக்கு 1.5 கிராம் அளவுண்ணா. ஆ ஆமாங்கண்ணா, ஒரு ஸ்பூன் வந்து 10 கிராம்ண்ணா. ப்ளஸ் வந்து கடல் புண்ணாக்குண்ணா, கடல புண்ணாக்கு நம்ம வந்து ஊற வச்சுருவோங்கண்ணா. ஸோ இதை நம்ம இது பண்ணி பஞ்சில் வந்து கலந்துருட்டோங்கண்ணா. வாரத்துக்கு 2 நாள் லிவர் டானிக்கு வந்து ஒரு குட்டிக்கு 10 ml வீதம் இதிலே வந்து மிக்ஸ் பண்ணி ஆட்டுக்கு வச்சுருவோங்கண்ணா. பஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தூள் தூள் ஆகிரும்ண்ணா, ஏன்னா அது வந்து மிஷின் பேக்கிங்கு, அதனால் ஃபுல்லாக நம்ம இதை ஃபுல்லாக அப்படியே தூள் தூள் ஆகிடணும். தூளாக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்கண்ணா. தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அளவு. தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கலந்துட்டோம்னா அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம் போடணும். மைக்ரோ டஸ்ட் சொல்றீங்களா? ஆமாங்க. கம்பியெல்லாம் வராதுங்க? கம்பியெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் இல்லைங்கண்ணா. அதில் அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இது கிலோ 14 ரூபா நமக்கு வந்து தராங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அப்படியே வேணால் வில கம்மி, ஆனால் நம்ம அதில் வந்து கம்பி மற்ற இதில் வந்து ஒரு மற்ற ஐட்டம் வேறு எதுவுமே இருக்காதுண்ணா, தெளிவாக இருக்கும். ஆ ஆமாங்கண்ணா. இது நம்ம வந்து தயிர் சோறு பாதாக இருந்தால் போதும்ண்ணா, ரொம்பவும் இல்லாமல் இது இல்லாமல் நம்ம டேஸ்ட் நல்லா அளவு அளவுக்கு. இதுக்கப்புறம்னா இதில் வந்து தாதுப்பு, முத்து சோளம், தவிடு, மாட்டுக்கு போடுற தீவனம் இதுதானே, இது எல்லாமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறோங்கண்ணா. ப்ளஸ் வந்து கடலை புண்ணாக்கு இருக்குங்கண்ணா ஊற வச்சது, அதுவும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுங்கண்ணா. கடலை புண்ணாக்கு நைட்டே வச்சுருவோம். ஊற வச்சுருங்க? ஆமாங்கண்ணா, ஊற வச்சு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா ஆட்டுக்குமே செம்மறி வெள்ளாடு எல்லா ஆட்டுக்கும் தாராளமாக தரலாங்கண்ணா. உங்களுக்கு இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், ஃபைபர் இருக்கும், ப்ளஸ் நம்ம வந்து தாதுப்பும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு இதில் வந்து கலவையாக இருக்குங்கண்ணா. ஆளும் நல்லா இப்போ பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு விரும்பி உட்கொள்ளுதுன்னு, அவ்வளோதாங்கண்ணா. வேலை முடிஞ்சு போச்சு, அழுனம்னா இப்படி இப்படி இருக்கணும். இது இதான நம்ம வந்து ஆட்டுக்கு தரப்போகிறது. இப்போ ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ கொடுப்பீங்களா? ஆ ஆமாங்கண்ணா. 1/2 கிலோ வருங்களா? ஆ மேலே வருங்கண்ணா, 1/2 கிலோக்குள்ளே இருக்குங்கண்ணா. சின்ன குட்டிக்கு வந்து நம்ம ஒரு 300 கிராம் அளவு இருந்தால் போதுங்கண்ணா.
வெயிட் ஆக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு கொஞ்சம் கூட்டிக்கணும் அவ்வளோதாங்கண்ணா. அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம வந்து இப்ப அதுக்கு அந்தந்த குட்டிங்களுக்கு தேவையான அளவு அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துடும் அந்த அளவுக்கு நம்ம இது பண்றோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம்னா எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குட்டி மிச்சம் வச்சிருக்கோம். நாளைக்கு என்ன பண்ணுமோ அந்த அளவு நம்ம வந்து கம்பெனி அவ்வளவுதாங்கண்ணா. கொஞ்சம் ஒரு நாளைக்கு இப்போ வந்து 750 ரூபாயிலிருந்து 800 ரூபா ஒரு நாளைக்குங்கண்ணா இந்த 10 குட்டியோட செலவுங்கண்ணா 10-12 குட்டியோட. மைக்ரோ டஸ்ட் சொன்னீங்க இல்லைங்க? ஆமாங்கண்ணா. அது என்ன ரேட்டு கிடைக்குது? அது வந்து இப்போ கிலோ 5 ரூபாங்கண்ணா. 14 கிடைக்குது, இப்போ 5 வருதுங்கண்ணா. 14-15 கிடைக்கும். ஆமாங்கண்ணா. மினரல் மிக்ஸிங்ண்ணா? அது வந்து கிலோ 200 ரூபாங்கண்ணா. சோளங்கண்ணா? சோளம் வந்து இப்போ இங்கே வந்து 24 ரூபாங்கண்ணா. நம்ம அதை வாங்கிக்கிறோம். தவுடு வந்து கிலோ இப்போ 14 ரூபாங்கண்ணா, அதுவும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கடலை பூனா கிலோ 60 ரூபாங்கண்ணா. எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ஒரு நாள் இப்போ 12 குட்டிங்களா இப்போ காலையில் நம்ம இந்த மாதிரி போடுறோம். அந்தியில் வந்து பருத்தி கோட்டை ப்ளஸ் வந்து முத்து சோளம் வந்து ஊற வச்சு போடுறாங்கண்ணா. ஒரு நாளைக்கு செலவு பார்த்தீங்கன்னா 800 அந்த ரேங்க. ஏன்னா இது குட்டி வந்து கொஞ்சம் பெருங்குட்டிங்கண்ணா. சின்ன குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் செலவு வந்து கொஞ்சம் குறையுங்கண்ணா. ஆமா, ஏன்னா இப்போ இப்போ இது கிட்டத்தட்ட வந்து 32 கிலோ சைஸுங்கண்ணா. அப்படிங்கும் போது இப்போ ஆவரேஜ் இது வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோக்கு மேலே வந்து அரைஜனம் மட்டும் பிடிக்குங்கண்ணா. பஞ்சு வந்து இது விரும்பி நல்லா சாப்பிடக்கூடிய ஒன்று, இது அசைக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி செரிமான பிரச்சனை இதுக்கு வந்து அதிகம் வராதுங்கண்ணா. இப்போ வந்து இந்த அடத்தீவன கலவை வந்து இந்த நம்ம செம்மறி குட்டிகளுக்கு வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வந்து எடை அதிகரிக்குதுங்கண்ணா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குட்டி பிடிக்கும் போது 5 கிலோ கடலை நம்ம வந்து குட்டி பிடிக்கிறோம். அதனால வந்து அதுக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்து அது குட்டி பழகி கீழறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து ஒரு 3 to 4 கிலோண்ணா அடுத்த மாசம் நம்ம வந்து அந்த கீழெல்லாம் பழகிற எல்லாமே விரும்பி எடுத்துக்கணும். அதனால ஒரு 4 to 5 அந்த ரேஞ்சு கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்கண்ணா. அதுக்கு அடுத்து போகப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் எடுக்கிறோமோ அந்த எந்த அளவுக்கு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்குங்கண்ணா. சரிங்க, இப்போ இந்த அடத்தவனை கொடுக்கறதுனால வந்து கொஞ்ச நாள் பழகி ஒரு மாதம் பழகினதுக்கப்புறம் 4.5 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் ஒரு மாதம் வந்து அதிகம் சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம்ண்ணா, முதல் மாதம் மட்டும் இதாக இருக்குங்கண்ணா, அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா, இப்போ வந்து 4 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்கிறீங்களா, அது சாத்தியங்களா? கண்டிப்பாக சாத்தியம்ண்ணா. முதல் மாதம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காதுங்கண்ணா. 2வது மாதம் 3வது மாதம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபீட் அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் அதோட க்ரோத் வந்து கண்டிப்பாக இப்போ என்னோட பண்ணையிலே 15 நாளில் 3 கிலோ வெயிட் ஏறியிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆர்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக சாத்தியம். ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு அதோட குட்டியை வந்து மிரள வைக்கூடாது, சாந்தமாக வளர்க்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓ சரி, சரிங்கண்ணா. இப்போ நம்ம பண்ணையில் வந்து குட்டிகள் விற்பனைக்கு இருக்குங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 குட்டி புக்கிங் ஆயிடுச்சுன்னா 10 குட்டி நேற்று சேல்ஸ் ஆயிடுச்சு, இன்னொரு 25 குட்டி இருக்குங்கண்ணா இன்னும் இருப்பில். சரிங்கண்ணா.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி தான். அது என்ன அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக நம்ம போடுற எந்த வீடியோவும் ஓரளவுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கல. நம்ம நிறைய இடத்த வந்து மெனக்கெட்டு தான் போய் வந்து வீடியோ எடுத்து போடுறோம். நாம் போய் அங்கே வீடியோ எடுக்கிற பண்ணுற செலவு கூட நான் வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியலங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் நம்ம வந்து சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வீடியோ போடுறோமே, நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோட் ஃபார்ம் வீடியோலாம் நான் தொடர்ந்து போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை நம்ம சேனலுக்கு அந்த ஒரு மாத காலங்களில் நான் போட்ட வீடியோக்கள் எதுவும் ஒர்த்தாக இருக்கா இல்லை ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் மேலே வந்துச்சு அப்படின்னா நான் தொடர்ந்து குட் ஃபார்ம் வீடியோஸ் போடுறேன், இல்லைனா இதோட வந்து குட் ஃபார்ம் வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கையில் தான் முடிவு இருக்குது. நன்றி, வணக்கம்.